ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீதிசா ரெசிபி இன்றைக்கி என்ன வீடியோன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க ஒரு ஸ்வீட் ரெசிபி இனிப்பு போண்டா அதாவது இனிப்பு அப்பம்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இது இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அளவுக்காக ஒரு டம்ளரோ இல்லை ஒரு கப்போ எடுத்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு மெஷர்மெண்ட் கப்பில் தான் அரைக்கப்பில் வந்து எல்லாமே ஒவ்வொரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் கோதுமை மாவு அரைக்கப்பு மைதா அரை கப் வெள்ளை ரவை அரை கப்பு வறுத்தது வறுக்காதது எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து வறுக்காதது தான் எடுத்துருக்கேன் அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா அதாவது சோடா உப்பு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க எந்த ஸ்வீட் செய்கிறதுலையுமே நம்ம லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம் ரவை மைதா அதுக்கப்புறம் கோதுமை மாவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கணும் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதில் வந்து ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இதில் தான் எடுத்தேன் மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப்புக்கு தான் எடுத்தேன் இப்போது நான் அதிலேயே ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணியை வந்து லைட்டாக சூடு பண்ணி நான் ஊற்றியிருக்கேன் ஏன்னா நம்ம ரவை சேர்த்துறதுனால சுடு தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா ரவை வந்து சீக்கிரம் ஊறிடும் அதனால் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு விஸ்கு வச்சு இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும் ரவை ஊறுச்சு அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாயிரும் இதை வந்து நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போது ஊற வச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஊறி வந்திருக்கு ரவை நல்லா ஊறி இருக்குது இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம் மாவு வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணுங்க இதில் வந்து நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேக்கிங் சோடா போட்டால் தான் அப்போ வந்து நல்லா உப்பி சாஃப்டாக வருங்க அதனால கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு குழிக்கரண்டி எடுத்து எண்ணெயில் நடுவில் இந்த மாதிரி விட்டுக்கோங்க இப்போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மாவு ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெயை வந்து கரண்டினால மாவு மேலே எடுத்து விடுங்க இந்த மாதிரி ஊற்றுறதுனால நல்லா உப்பி பூரி மாதிரி வரும் மாவு இப்போ பாருங்கள் அழகாக உப்பி வந்திருக்கு கீழ்ப்பகுதி கொஞ்சம் வேகணும் அதை நல்லா வேகட்டும் இப்போ இதை ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த அப்பத்தை ஊற்றிடலாம் ஒன்று வெந்ததுக்கப்புறம் அடுத்தது ஊற்றுங்க ஒன்றா எல்லாமே விட்டோம் அப்படின்னா மாவுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்துடும் அதனால் ஒன்று வெந்ததுக்கப்புறம் அப்பத்தை விடணும் அதே மாதிரி அடுத்தப்பம் விட்டதுலையும் இந்த மாதிரி எண்ணெய் வந்து அடிக்கடி மேலே மாவு மேலே தெளிச்சிங்க அப்படின்னா பூரி மாதிரி நல்லா அதுவும் உப்பி வரும் இப்போ பாருங்கள் அழகாக பந்து மாதிரி வந்திருக்கு இப்போ பாருங்கள் அப்பம் ரெண்டு சைடுமே நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம முதல்ல ஊற்றுனோம் இல்லைங்களா அந்த அப்பம் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அதை எடுத்துடலாம் இதே மாதிரி ஒவ்வொரு அப்பமாக ஊற்றி ஒவ்வொன்றா எடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது நல்ல கலர் வந்துருச்சு போதும் இந்த மாதிரி எடுத்துடலாம் இதே மாதிரி இன்னும் அந்த அப்பம் வேகிறதுக்குள்ளே இன்னொரு அப்பமும் ஊற்றிடலாம் இதே மாதிரி எல்லா மாவுகளையும் ஊற்றி எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் இப்போ நம்மளுக்கு சூப்பரான கோதுமை இனிப்பு அப்பம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இனிமேல் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் தேங்க் யூ